வெல்கம் டு சேனல் மக்களே. நீங்கள் இப்போ பார்த்தது புகைப்படம் சேனல். நான் உங்கள் சந்துரு. இன்றைக்கான நம்முடைய வீடியோவில் எப்படி நாமளான ஒரு இமேஜை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நிறையவே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 480p மேலேயாச்சும் வச்சு பாருங்கள். நம்முடைய சேனலில் நிறையவே வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து ஒரு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ண யூஸ் பண்ண போகிற ஆப் பேர் பிக்ஸாலூப். இந்த ஆப்க்கான பிளே ஸ்டோர் லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எடிட்டிங் அண்ட் கஸ்டம் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே இருக்க ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த செலக்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் இருக்க இமேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் இந்த இமேஜில் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட்டை வேணாலும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அந்த இமேஜை வேறு லெவலில் மாறிடும். இதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கஸ்டம் எஃபெக்ட். அதாவது நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறது. இந்த நியூ கிரியேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நார்மலான இமேஜ் தான். இதில் இந்த அனிமேட்டன்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பேத்தை செலக்ட் பண்ணிட்டு எந்த சைடு அசைனமோ அந்த சைடு இந்த மாதிரி ஆரம் மார்க்கை ஈர்த்து விட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓவரால் இமேஜே ஆசையும். இதுக்கு இந்த ஆங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எது வரைக்கும் அது ஸ்டாப் ஆகணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கோலம் போட்டு விட்டிங்கன்னா அந்த புள்ளி இருக்க இடங்களை தாண்டி இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதில் ஜியோமெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பேத்துன்ற ஆப்ஷன் ஒரு சைடை நோக்கி மட்டும்தான் அசையும். ஆனால் இந்த ஜியோமெட்ரிக்கு நீங்கள் எந்த சைடெல்லாம் ஆரம் மார்க்கை ஈர்த்து விடுறீங்களோ அந்த சைடு எல்லாமே ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி ரிமூன்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். தென் ஸ்பீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேயே உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எந்த இடம் மட்டும் அசையாமல் இருக்கணுமோ அந்த இடத்த இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த இடம் உங்களுக்கு அசையாமல் அப்படியே நிற்கும். அதே மாதிரி இந்த அன்ஃப்ரீஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வேறு எங்கேயாவது தெரியாமல் ஃப்ரீஸ் ஆப்ஷனை பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எரேசும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இடங்களை தவிர மீதி எல்லா இடங்களும் அசையும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அன்டூவும் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஏதாவது தப்பாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரீவைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் ஆகணும் அப்படின்றதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்கை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் எங்கெங்கெல்லாம் ஸ்கை இருக்கோ அது உங்களுக்கு டோட்டலாகவே வேறு ஒரு ஸ்கையாக சேஞ்ச் ஆகிடும். உண்மையிலே இது வேறு லெவல் ஆப்ஷனு. இதுக்காகவே நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்கையை மட்டுமே மாற்றி கொடுக்குறது இல்லாமல் அந்த ஸ்கைக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்க ஃபோர் கிரவுண்டையும் டோட்டலாகவே மாற்றிடுது. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இது. உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓவர்லேன்ற ஆப்ஷனில் மழை பெய்கிற மாதிரி உங்களால் எஃபெக்டை ஆட் பண்ணி முடியும். இங்கே உங்களுக்கு பட்டாம்பூச்சி புகை போடுறது அது இதுன்னு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வால்யூமும் கொடுத்துருக்காங்க. இந்த எரேசர் ஆப்ஷனும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த ரெயின் எஃபெக்ட் தேவையில்லையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா அங்கெல்லாம் மழை வராது. அகெயின் நீங்கள் பெயிண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது உங்களுக்கு நார்மலாகிடும். பிறகு இந்த எலமெண்ட்ன்ற ஆப்ஷனில் ஒரு சில சின்ன சின்ன பொம்மையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் உங்களுடைய இமேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இமேஜை வீடியோவாக எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொம்மையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இந்த பறவைகளை செட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இதே நாம் ஸ்கையையும் கொஞ்சம் லைட்டாக ரொமான்டிக்காக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்க ரொமான்டிக்காக இருக்குல்ல. தென் இங்கே ஆம்பியன்ஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களால் சவுண்ட்ஸும் ஆட் பண்ணி முடியும். இப்போ இந்த ரெயினை செலக்ட் பண்ணிட்டு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த ரெயின் வர எஃபெக்டெல்லாம் ஆட் ஆயிரும். இதிலே நம்மளால் இடியவும் சேர்த்துக்க முடியும். இதிலே நம்மளுக்கு வெடி உற சவுண்டு, டிவி சிக்னல் கட்டான சவுண்டு, நைட்டு பூச்சிங் காட்டுற சவுண்டுன்னு சொல்லி நிறைய சவுண்ட் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சவுண்டுக்கு இந்த சீன் கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ நான் ஸ்கையை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி இங்கே உங்களுக்கு கேமரா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான மூமெண்ட்ஸை கொடுக்கும். நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோவுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்க்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வீடியோ. இங்கே ஒரு சில ஃபில்டர்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் லுக்கு வேணுமோ அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயுமே உங்களால் வால்யூமை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இங்கே அட்ஜஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே உங்களால் உங்கள் வீடியோவுடைய பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், கலர், அதே மாதிரி டெம்பரேச்சருன்னு சொல்லி ஒரு நாலு விஷயங்களும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் பார்ட்டிகல்ஸாக பறகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே நீங்கள் வால்யூமை வச்சு சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆட்டன் மட்டும் இல்லாமல் நிறையவே பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோவை நல்லாவே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த சர்க்கிளை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சைடு மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஆப்பில் உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோ ஒன்லி ரிமூவ் லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி டிஸ்பிளே பண்ணோம். இதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் காசு கொடுத்து இந்த ஆப்பை நீங்கள் ப்ரோ லெவலுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 550 ரூபாய் கேட்குறாங்க. என்ன தான் இந்த ஆப் நம்மக்கிட்ட ப்ரோ லெவலில் இல்லைனாலும் கூட இந்த எஃபெக்டெல்லாம் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு சில எஃபெக்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த பட்டர்ஃப்ளையை நம்ம எத்தணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் டவுன்லோட் பண்ணி முடியும். அப்படி இல்லாட்டி இதை நம்மளால் டவுன்லோட் பண்ணவே முடியாது. எந்தெந்த எஃபெக்ட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரோ லெவல் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா 2K-லையும் இல்லாட்டி 4K-ல கூட நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நார்மல் ஆப்பாக இல்லாமல் உங்களுக்கு ப்ரோ லெவலில் வேணும் அப்படின்னா புகைப்படம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு இதுக்கான லிங்க்கும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மெத்தடும் சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. என்ன தான் நான் கொடுக்குறது ப்ரோ வெர்ஷனாக இருந்தாலும் இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு பிஃபோராக ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிலது இருக்கவே இருக்காது. இதை நம்மளால் இங்கே இருக்க எல்லா ப்ரோ லெவலுடைய எஃபெக்ட்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளால் 4K-ல டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். இங்கே நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் இங்கே ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரேஷியோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டியூரேஷனும் செட் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் 4K-ல வச்சு டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வீடியோவோட குவாலிட்டி ஹையாக வேணுமா இல்லாட்டி எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் நிறையாவே வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.